முதல்வர் எடப்பாடிக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் இடையே சமீபத்துல நடந்து வர நிகழ்வுகள் இயல்பானதா இல்லன்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரத்துல. எடப்பாடி 2017 பிப்ரவரி 17 தேதி ஆட்சியை பிடித்தது முதல் தன்னுடைய முதல்வர் நாற்காலிய நிலைநிறுத்துவது வரை அமைச்சர்கள் கிட்ட படாத பாடுபட்டார். முதல்வர் எடப்பாடியால எந்த ஒரு மாவட்டத்துக்கும் சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்க முடியாத நிலையே முதல் இரு வருடங்களா நிலவியது. காரணம், ஒவ்வொரு மாவட்ட அமைச்சரும் எடப்பாடிய தங்கள் மாவட்டத்துக்குள்ள தடபுடலா வரவேற்க விருப்பப்படல. எம்ஜிஆர் நூற்றாண்டு அரசு விழாவை மையமா வைத்துதான் மாவட்டங்களுக்குள்ள செல்ல ஆரம்பித்தார் எடப்பாடி. அப்போதெல்லாம் ஒரு எம்எல்ஏவை கண்டால் கூட அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசி வந்தார். ஆனா மெல்ல மெல்ல ஆட்சி நிலைநிறுத்தப்பட ஆரம்பித்ததும் எடப்பாடியோட அமைச்சர்கள் மீதான அணுகுமுறையும் மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி முழு அதிகாரமிக்க முதல்வரா ஆரம்பித்தார்னே சொல்லலாம். பெரும்பாலான துறைகள்ல அதிக மதிப்புள்ள முடிவுகள் எடுக்கப்பட்டா முதல்வரோட அலுவலகத்தை கேட்காம ஒப்புதல் தரக்கூடாதுன்னு துறை செயலாளர்களுக்கு முதல்வர் அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டதா சொல்றாங்க. அது முதற்கொண்டு பல அமைச்சர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு தேனி நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அதிமுகவினருடைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சருமான சிவி சண்முகம் இரவு 11 மணிக்கும் மேல முதல்வர் எடப்பாடியோட வீட்டுக்கு சென்று முதல்வரை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்புல அமைச்சர்களோட துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பா பாராபட்சமா நடந்து கொள்றீங்கன்னு தன்னுடைய சுரங்கத்துறையில சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல உள்ள ஆட்களோட தலையீடுகள் அதிகமா இருக்குன்னு அதிகாரிகள் தான் சொன்னதை கேட்கலன்னு தன் மன வருத்தங்களை தனது இயல்புக்கு ஏற்றாற் போல வெளிப்படுத்தி இருக்காரு. மேலும் வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏன் தலைமையால கொடுக்கப்படலன்னு கேள்வி எழுப்பியிருக்கார் சண்முகம். அமைச்சர் சண்முகத்தோட உணர்ச்சி கொந்தளிப்ப உணர்ந்த முதல்வரும் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வச்சிருக்காரு. சிவி சண்முகம் நேரடியா முதல்வர் வீட்டுக்கே போய் கேட்டுட்டு வந்துட்டாரு. மற்ற அமைச்சர்கள் இன்னும் நேரடியா போய் கேட்கலங்கிறது தான் நிலைமை. முதல்வருக்கு நெருக்கமான சுமார் 6 அமைச்சர்களை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களோட அதிகாரங்களும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தன் துறைக்குள்ள எந்தவித பெரிய முடிவுகளையும் மேற்கொள்ள முடியலங்கிறது தான் அமைச்சர்களோட குமுறல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமைக்கப்பட்ட குழுல தொழில்துறை அமைச்சர் இடம்பெறல. ஊரடங்கு பிறகான நிதிநிலைமை மேம்படுத்துதல் தொடர்பா அமைக்கப்பட்ட குழுல நிதியமைச்சர் இடம்பெறலன்னு திமுக தலைவர் ஸ்டாலினும் அண்மையில அறிக்கை விட்டிருந்தாரு. இந்த அறிக்கைய பல அமைச்சர்கள் ரசிச்சிருக்காங்க. இந்த புறக்கணிப்பே பல அமைச்சர்களை எடப்பாடிக்கு எதிராக ஓரணியில திரட்டி வச்சிருக்கு. அதே நேரம் கோட்டை வட்டாரத்துல இன்னொரு தகவலும் உலா வருது. அமைச்சர்களால கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த முதல்வர் இப்போது அமைச்சர்களை கட்டுப்படுத்துறார். இது நிர்வாக ரீதியானதுதான், இதுல ஒன்னும் தவறு இல்லையேன்னு சொல்றாங்க எடப்பாடி ஆதரவாளர்கள். நிர்வாக ரீதியிலான இந்த விவகாரம் தேர்தல் நெருங்க நெருங்க கட்சி ரீதியாகவும் வெடிக்க தயாராகி இருக்கு. ஆட்சி முடிகிற தருவாயில இது முழுக்க கட்சி விவகாரமா வெடிக்கும். அமைச்சர்கள் பலர் தங்களுக்குள்ள இது பற்றி தான் பேசிக் கொண்டிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.